வணக்கம். நான் இன்றைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது வந்து இந்த கரண்டியலை பயன்படுத்தி ஒரு வண்ணாத்தி பூச்சி. சரியா? இந்த கரண்டியலை வச்சு இப்படி ஒரு வண்ணாத்தி பூச்சி நாங்கள் செய்வோம்னு பார்ப்போம். சரியா? இப்போ நான் இது வந்து ஒட்டுறதுக்கு வந்து இந்த க்ளூ கன் கொண்டுருக்கிறேன். சரியா? என்னோட இது வந்து இந்த பிளாஸ்டிக் தானே, எங்களுக்கு இது கம்மால் ஒட்டுறதுக்கு. இப்படி ஒட்டினா கலராமல் அதிகமாக இருக்கும். சரி தானே? பாருங்கோ, அந்த வண்ணாத்தி பூச்சின்ற சட்டையை வந்து நாங்கள் இந்த கரண்டியை தான் சட்டையாக எடுக்க போகிறோம். இந்த கரண்டியை வெட்டாமல் இப்படியே எடுக்க போகிறோம் முழுவதுமாக. சரியா? நான் இங்கே இதில் ஒரு ப்ளூ கலர் பேப்பர் ஒட்டி வச்சுருக்கிறேன். இதில் வந்து என்ன மாதிரி இதை செய்யலாம்னு பார்ப்போம். இந்த கரண்டின்ட இந்த சைடுக்கு நாங்கள் இந்த கம்மை பூசுவோம். பின்பகுதிக்கு பூசிட்டு இங்கே வருங்களேன். இந்த மாதிரி நாங்கள் பக்கத்து பக்கத்தில் வரப்பிக்க போகிறோம். ஒரு செட்டை பகுதிக்கு நாங்கள் 7 கரண்டியை ஒட்டுவோம். நீங்கள் இதுக்கு கலர் கலர் கரண்டி ஒட்டுறேன்றாலும் அதுவும் படிவாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. நான் இப்போ உங்களுக்கு வெள்ளை கரண்டி, இப்போ நான் அந்த வெள்ளை கரண்டி இந்த கரண்டி ஒட்டிட்டு நான் வந்து பிறகு வண்ணாத்தி பூச்சி இந்த செட்டைக்கு இது தான் வைக்கிறபடியாக நாங்கள் பிறகு இந்த செட்டையில் அழகுபடுத்தினா இதுவும் கலராக மாறும். இந்த கலர்ஃபுல்லாக இருக்கும், தனியாக வெள்ளை மட்டுமே தெரியாமல். நாங்கள் இந்த அது இந்த கரண்டியின் உள்பக்க விளிம்புகளில் சரியா பாருங்கள். இந்த ஒரு பக்கத்துக்கு 7 கரண்டி ஒட்டியிருக்கிறேன். நீங்கள் இங்கால வளம் நீங்கள் இவ்வளவுக்கு உயரமாக ஒட்டினீங்களோ அதே அளவுக்கு இதையும் ஒட்டணும். நாங்கள் இங்கால பக்கமும் 7 கரண்டி ஒட்ட போகிறோம். இதே போலிய 7 கரண்டியை இப்போ நாங்கள் வந்து இந்த குளுகனால் குளுகனை நாங்கள் இதில் எடுத்து பூசிட்டு இந்த 7 கரண்டி இதில் நாங்கள் 6-5 கரண்டி வச்சுட்டோம். 6 இதே அளவுக்கு நாங்கள் அதை இந்த இஞ்சால பக்கம் இங்கால பக்கம் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய மாதிரி வைக்கணும். சரியா? நாங்கள் இந்த மாதிரி இதை ஒட்டியாச்சு. ஒட்டும்போது இந்த நீங்கள் இந்த இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இது ஒன்றோடு ஒன்று கிட்ட கிட்ட வரக்கூடிய மாதிரி இருக்கணும். அங்கால நாங்கள் வச்ச கரண்டியும் இந்த கரண்டியும் வந்து அந்த வாய்ப்பகுதி ரெண்டும் ஒன்றோட ஒன்று முட்டுப்படணும். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கரண்டியில் ஒவ்வொன்றும் கிட்ட கிட்டவாக வந்திருக்குது. சரி தானே? இப்போ நாங்கள் இதுக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இந்த வண்ணாத்தி பூச்சின்ற இந்த கரண்டின்ற இந்த நாங்கள் அள்ளி எடுக்கிற இந்த பகுதியில் தான் நாங்கள் இந்த வண்ணாத்தி பூச்சி பிடிக்கும் செட்டு இந்த எல்லாமே வெள்ளையாக இருக்கிறபடியே நாங்கள் இதுக்கு டிசைன் பண்ணுவோம். சரி தானே? சீக்குன்ஸ் வைக்கலாம், மற்றது கில்டர் சீட், அந்த மினுங்கள் சீட் இருக்குது, அந்த மினுங்கள் சீட்டை வெட்டிட்டு வைக்கலாம். அப்படி நாங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை நாங்கள் செஞ்சு கொள்ளலாம். சரியா? இதில் கலர் கலராக நான் சீக்குன்ஸ் கொண்டு வந்துருக்குறேன். இந்த சீக்குன்ஸை நாங்கள் இந்த இப்படியான இடங்களுக்கு நாங்கள் இதை ஒட்டக்கூடிய மாதிரி வைப்போம். சரியா? இப்போ இந்த நீங்கள் இந்த மினுங்கள் சீட் இருக்குது, சில்வரில் இருக்குது. இப்போ நாங்கள் இதை வந்து ஒரு அளவு வட்டம் வெட்டி, நீங்கள் இதில் ஸ்டிக்கர் இது ஒரே அளவான வட்டத்தை வெட்டிட்டு உரிச்சு உரிச்சு அப்படியே ஒட்டுறதாக இருந்தாலும் ஒட்டிக்கொள்ளலாம். நீங்கள் அழகுபடுத்துறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வண்ணாத்தி பூச்சி நீங்கள் பார்த்துருக்கீங்க தானே, அதில் இவ்வளோ விதம் விதமாக இருக்கும், விதம் விதமாக வண்ணாத்தி பூச்சி இருக்கும். நாங்கள் அதை எங்களுக்கு ஏற்ற மாதிரி அதில் செட்டையில் நாங்கள் டிசைன் டிசைனாக அழகுபடுத்துவோம். சரி தானே? நீங்கள் உங்களுக்கு என்ன வளை வடிவம் பிடிக்குதோ அது மாதிரி நீங்கள் இதை ஒட்டிக்கொள்ளலாம். சரியா? இப்போ நான் இந்த மாதிரி ஒட்டியிருக்கிறேன்.
சரியா? அப்படியே ஒரு சதுர பேப்பரை சதுரமாக வெட்டிட்டு இதை இப்படி வளைச்சி ஒரு இலையின் சேப் ஒரு நூல் வட்டம் போல வெட்டியிருக்கிறேன். சரியா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இதை வெட்டி எடுக்கலாம். சரியா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வடிவத்தில் இதை நீங்கள் வெட்டி எடுக்கலாம். இப்போ நான் இது வந்து ஸ்டிக்கர்னு சொன்னேன். இதை அப்படியே உரிச்சிட்டு உரிச்சிட்டு அப்படியே நீங்கள் இந்த கரண்டியின் உள்பக்கத்தில் இப்படியே ஒட்டி விட்டீங்கன்னு சொன்னால் அழகாக இருக்கும். உங்களதில் சில்வரில் இருக்குது, கோல்டில் இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இதை வாங்கி இப்படி அழகுபடுத்தலாம். சரியா? பாருங்கள் எப்படி அழகாக இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நான் ஒட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது உங்களுக்கு ஈஸி என்னென்னா, ஸ்டிக்கர் உள்ளதை வாங்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒட்டுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். நாங்கள் வேஸ்ட்டாக அறியத கரண்டிகளை அதை நாங்கள் எடுத்து நீங்கள் அடிவா சுத்தமாக அம்மாவையை கொண்டு போடியாக கழுவி எடுத்துட்டு நீங்கள் பாருங்கோ, நான் இந்த சில்வர் சீட்டை இந்த கரண்டி இந்த உள்பகுதியில் ஒட்டியிருக்கிறேன். சரியா? பாருங்க, நான் அது மாதிரி இங்கால பக்கமும் அதே போலேயே ஒட்டுவோம். இப்படி ஒரு கரண்டியில் சேர்ப்புக்கு நீங்கள் அதை இந்த மாதிரி மூளை பகுதியாக பிடிச்சி விட்டுனீங்கன்னா அடிவா இப்படி ஒரு கரண்டியில் சேர்ப்புக்கே வரும். அதை நான் உள்ளுக்குள்ள ஒட்டைகளையும் வந்து நீட்டாக ஒட்டுப்படும். சரி தானே? நாங்கள் இப்போ இந்த ஸ்டிக்கர் அதை விரிச்சுட்டு அப்படியே எடுத்து அதில் ஒட்டுவோம். சரியா? இந்த கரண்டின் உள்பகுதியில் ஒட்டுவோம். சரியா? நான் இந்த எல்லா கரண்டிக்கும் உள்பக்கத்தில் இந்த இந்த சீட்டை ஒட்டிட்டேன். எல்லா கலரும் இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் கலராக செலக்ட் பண்ணி போடுங்க. அது நாங்கள் இந்த கரண்டின்ட இந்த மேலே நாங்கள் கைப்பிடிப்போம் தானே, அந்த பகுதியில் நாங்கள் ஒட்ட போகிறோம். ஒரே கலர் தான் வைக்கணும் வண்டியில், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். பச்சை கலர் இருக்குது, இந்த கோல்டு இருக்குது, சிவப்பு இருக்குது, நீலம் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கலரை நீங்கள் செலக்ட் பண்ணி வைங்க. நீங்கள் பாருங்க இந்த மாதிரி நான் வச்சுருக்குறேன். சரி தானே? இந்த மாதிரி நீங்கள் இங்கே அவள் பக்கத்துக்கும் இதை வச்சுட்டு இதை நாங்கள் ஒட்டிட்டு இனி நாங்கள் அதன் உடம்பு பகுதியை ரெடி பண்ணுவோம். சரியா? சரி, இப்போ எங்களுக்கு சைட் செட்டல் நீங்கள் இதுக்கு மேலேயும் அதுக்கு டெக்கரேட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால், இன்னும் அழகுபடுத்த போகிறீங்கன்னு சொன்னால், இங்கே நல்லா குட்டி குட்டியாக நிறைய சீக்வன்ஸ் இருக்குது, அதையும் நாங்கள் இதில் ஒட்டிக்கொள்ளலாம். சரி தானே? இப்போ நாங்கள் அதில் உடம்பு பகுதியை வெட்டி எடுப்போம். சரியா? நான் இப்போ உங்களுக்கு இதில் உடம்பு மஞ்சள் கலரில் எடுத்துருக்கிறேன். இப்போ நான் இதை வச்சுக்கொண்டு அதில் உடம்பு வெட்ட போகிறேன். சரி தானே? வண்ணதி பிச்சின உடம்பு பார்த்துக்கிறீங்க தானே, அது மாதிரி நீங்கள் இதை வெட்டி எடுங்க. சரியா? நான் உடம்பு போல் அதை வெட்டியிருக்கிறேன். இதை இதில் ஒட்டுவோம் நாங்கள். சரி, நாங்கள் வண்ணாத்தி பூச்சிக்கனி நுணர்கும் போட்ட வேணும். இந்த கரண்டியை நாங்கள் பயன்படுத்தலாம். சரி, நாங்கள் இவ்வளோ நேரமும் அதில் செட்டையை வந்து உள்பக்கத்தை ஒட்டினாங்க, இதையும் நாங்கள் பிறப்பக்கம் ஒட்டுவோம்.
நாங்கள் அந்த மூணு நாள் இருக்கும்போது நாங்கள் இந்த இங்கே இருக்க வேண்டிய வேறு கலரில் இருக்கிற சீக்வன்ஸை ஒட்டி நாங்கள் அழகாக்குவோம். சரியா, இங்கே பாருங்க, உணர்வம்புக்கும் நாங்கள் சீக்வன்ஸால் ஒட்டி இருக்கிறோம். இனி நாங்கள் இந்த உடம்பு பகுதிக்கு வேறு கலரில் இருக்கிற சீக்வன்ஸ் எடுத்து ஒட்டி விடுவோம். இடக்கிட நீங்கள் இந்த கலரை பயன்படுத்துங்க. நீல கலரில் நீல நீல நிலமாக இருக்கிற சீக்வன்ஸ் அதே ஒட்டி விடுறேன். சரியா, இப்போ நாங்கள் இதுக்குள்ள கலர் கலராக எங்களுக்கு தேவையான மாதிரி கலர் சீக்வன்ஸ் ஒட்டியிருக்கோம். சரியா, இப்போ நீங்கள் என்ன செய்யுங்கோ, இந்த கண் மட்டும் வச்சு விட்டீங்கன்னு சொன்னால் அழகாயிரும் வண்ணாத்தி பூச்சி. நாங்கள் இந்த கலரில் ரெண்டு கண் வச்சு விடுவோம். சரியா, உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு பாருங்கோ. இந்த சீக்வன்ஸை நீங்கள் இதுக்குள்ள இன்னும் வேறு டிசைன் படுத்துறேன்னு சொன்னாலும் அகல கலராக நீங்கள் பேப்பரை கூட பயன்படுத்தி வைக்கலாம். பேப்பரை இப்படி ஒரு ரொட்டி போட்டு அதை கூட இதுக்குள்ள அடுக்கி விடலாம். இந்த வெள்ளையாக தெரியாமல் இருக்கணுமெண்டா, இதுக்கு வேறு நீங்கள் கலர் பண்ணலாம். ஆனால் ரியலாக நாங்கள் அப்படியே கரண்டியில் தான் செய்கிற மாட்டது, உங்களுக்கு விளங்கணுமெண்டதுக்காக இது மாதிரி செஞ்சுருக்கோம். சரியா, உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நீங்கள் கிட்ட செஞ்சு பாருங்க. ஓகே, பாய். கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.